வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த பொதுவாக வந்து இந்த கோச்சார பழங்கள், இதுக்கு நான் வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெசிப்டிவ்னஸ் இல்லாமல் ஒரு ரெபலாக இருந்த காரணத்தினால 1987-1990 ராசிக்கு அஞ்சலி சனி வந்தது, அவ்வளோதான். அப்போ ஏற்பட்ட அந்த கெட்ட பெயர், அப்பொழுது ஏற்பட்ட அவமானங்கள், அப்போ எடுத்த தவறான முடிவுகள், அதனுடைய இம்பேக்ட் வந்து இன்றைக்கும் இருக்குது. மக்களில் ரெண்டு விதமாக இருப்பாங்க. ரெசிப்டிவாக இருப்பான் சில பேர், வரதை ஏற்றுக்கிறது. சில பேர் வந்து ரெபலாக இருப்பான், ஆஹா எனக்கா இப்படி அப்படின்னு. இதில் இந்த கிரகங்கள் யாரெல்லாம் ரெபலாக இருக்கானோ அவனை ஒரு வழி பண்ணிடறான். பொதுவாக மக்களில் வந்து ரெசிப்டிவாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு. அதனால தான் வந்து இந்த கோச்சார பலன்கள் சொல்பவர்கள், அச்சிடுபவர்கள் எல்லாம் நல்லா கல்லாக கட்டுறாங்க இருக்கிட்டான். இப்போ வந்து இந்த மகர சனி என்ன செய்வார்? இவர் இங்கே வந்து தனியே இல்லை. அடுத்த வருஷம் 6 வரைக்கும் குருவோடு சேர்ந்துருக்கார். சில பேர் வந்து என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, சனியோட குரு சேர்றதுனால சனியினுடைய பிரபாவம் குறையும் அப்படிங்கிறாங்க. இப்போ குரு ஒரு பானகம்னு வச்சுக்கோங்க, சனி சாக்கடை நீர், பானகத்தில் சாக்கடை நீர் கலந்தாச்சுன்னா அதுக்கு பேர் பானகமாக சாக்கடை நீராக. இது ஜோசியத்தில் வந்து எப்போவுமே வந்து என்னடான்னா கெட்ட மேட்டருக்கு பவர் அதிகம். உங்களுக்கே தெரியும், சுபகிரகங்களுக்கு பலம் குறைவு, பாவகிரகங்களுக்கு பலம் அதிகம். இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, இப்போ வந்து தில்லியில் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். முதல்ல அவங்கள வந்து டெல்லிக்குள்ளே விடாமல் பண்ணிடலாம் பார்த்தான், முடியல. இப்போ இங்கே யாருடைய கை மேலோங்கி இருக்கிறது? விவசாயிகளின் கை மேலோங்கி இருக்கிறது. சனி என்றால் விவசாயம், குரு என்றால் அரசாங்கம். அதனால் வந்து இங்கே வந்து இவங்க நெக்லெக்ட் குரு. இன்னும் சொல்ல போனால் குரு வந்து சனியோடு சேர்ந்ததுனால இந்த பொருளாதாரம் தான் வந்து பெருசாக பாதிக்கும். அதே போல் இந்த திருமணங்கள் தாமதமாகிறது, ஃபிக்ஸான மேரேஜ் ட்ராப் ஆகிறது, அதே போல் கணவன் மனைவி இவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கிறது, முட்டல்கள் மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும். இதில் எனக்கு என்ன போச்சு, எவனோ செத்தான்னு இருக்கிறவங்க கூட திடீர்னு அரசு அதிகாரிகளிடம் மோத ஆரம்பிச்சிருவான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த குரு சனி சேர்க்கையால். அதே போல் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னடான்னா, இந்த குரு சனி சேர்க்கை என்பது குரு சண்டால யோகம். அதாவது உங்களில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ நம்பிக்கை, அதை அசைத்து பார்க்கக்கூடிய அளவில் சம்பவங்கள் நடக்கும். இப்போ வந்து நீங்கள் நாத்திகர் அப்படின்னு வைங்க, உங்களுக்கு இது ஒன்றுமே பண்ணாது. இதே நீங்கள் வந்து ஆத்திகர் அப்படின்னா, அங்கே வந்து கணவன் மனைவி, திருமணம், திருமண வாழ்க்கை, பிள்ளைகள், அந்த மாதிரி கிழவாடியாக இருந்தால் பேரன்கள், இவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும். இது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ வந்து இந்த குரு சனி சேர்க்கையில் குரு பிகம்ஸ் நல் அண்ட் வாய்டு. சனி தான் இங்கே வேலை பார்ப்பார். என்ன கூட குரு இருக்கிறதுனால
எக்கனாமிக்கலாக எஃபெக்ட் பண்ணுவார் நிறைய. அதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு ராசிக்கும் இல்லை மகர குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மகர சனி என்ன செய்வார்? இதில் முதல்ல வந்து இந்த மேஷராசி, மேஷராசிக்காரவங்கள இந்த சனி என்ன செய்வார்? பத்தாவது இடத்துல வந்து உட்கார்றார். நானே இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த போதெல்லாம் சனிக்கு வந்து பத்தாவது இடம் நல்ல இடம் அப்படின்னு படித்ததே இல்லை. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இவர் பாவ கிரகம், பத்துங்கிறது கேந்திரஸ்தானம், பத்து காலியாக இருந்தால் மனுஷன் சோம்பேறி ஆயிடுவான். அந்த இடத்துல வந்து ஒரு பாம்போ பாவியோ இருந்தால் அவன் ஏதாவது முயற்சி பண்ணுவான். அதுக்காக அந்த பத்தாவது சனியையும் சேர்த்துக்கிட்டாப்புல இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து 10-11 சனி, இவர் வந்து 10 உட்கார்றார். இப்போ 10 சனி இருக்கிறது வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி என்பவர் வேலையாட்களுக்கு காரகன். இப்போ இதனால் வந்து இந்த வேலைக்காரங்க சைடில் பிரச்சனை வரலாம். அதே போல் நீங்கள் வந்து இது பொதுவாகவே வந்து மேஷராசிக்காரவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு அதிகம். இந்த சோம்பேறி உலகத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரே காரணத்தினால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் மேஷராசிக்காரவங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது அப்படி இல்லைப்பா இப்படி அப்படின்னு போய் உள்ளார பூந்தா ஏதாவது மண்டை மேலே விழுறது, கால் மேலே விழுறது நடக்கலாம். ஸ்கெட்சை போடுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, ஸ்பாட்டில் இருக்காதீங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் 11 இவர் 10 வந்து உட்கார்றதுனால இந்த ரெகுலர் ஜாப்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ செட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த வகையில் மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மையை தர வாய்ப்புண்டு. கூட வந்து குரு இருக்கார். குரு இருக்கிறதுனால வந்து ஃபைனான்ஷியலாக சில அப்ஸ்டாக்கிள்ஸ் வரும். அதை உங்கள் உழைப்பால் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அடுத்தது ரிஷபராசி. இவங்களுக்கு வந்து சனி 9-10 9 வந்து உட்கார்றார். 9 தெரியும் அப்பா. இப்போ நீங்கள் மைனர், 18 கீழே இருக்கீங்கன்னு வைங்க. அப்போ இது வந்து அப்பாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அப்பாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அவருடைய அந்த ரெப்புடேஷன் அதிகரிக்கும். ஏன்னா 9 ஆட்சி பெறுகிறார் அல்லவா. இப்போ அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க்கில் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. டேபிள் ஒர்க்கு, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கால் நரம்பு ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து மேஜர், 18 மேற்பட்டவர் அப்படின்னு வைங்க. அப்போ என்னாகும்னா அப்பாவின் உதவியுடன் அப்பா வழி உறவுகள், அப்பா வழி சொத்து முதலீடு சேமிப்பு இவற்றின் உதவியை கொண்டு நீங்கள் புதிதாக ஒரு தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்க வாய்ப்புண்டு. அது வந்து இந்த சனிகாரகமாக இருந்தால் நல்லது. நைரன், ஸ்டீல், ஆயில், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி. அடுத்தது வந்து மிதுனம். இவங்களுக்கு வந்து 8-9 சனி. இவர் வந்து 8 உட்கார்றார். இது அப்பாவுக்கு நல்லதில்லை. இதனால் அப்பா முடக்கப்படுவார். அதாவது விஆர்எஸ் வாங்கிக்கிறது இல்லை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். இல்லை ஏதாவது உடல்நலம் பாதித்து மெடிக்கல் லீவில் வீட்டில் இருக்க வேண்டி வரலாம். அதே போல் அவருடைய சொத்து முதலீடு சேமிப்பு
ஏதாவது முடக்கப்படலாம், அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே வந்து எட்டு குடையவர் எட்டில் ஆட்சி பெறுவதால் நீங்கள் வீண் பழி சுமக்க நேரிடலாம். உங்களுக்கு சம்பந்தம் இருந்தோ இல்லாமலோ ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியும் வரலாம். அதே போல் இந்த உடல்நலம் மலச்சிக்கல்ல ஆரம்பித்து பைல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேக் சம் ப்ரிகாஷன்ஸ். அடுத்தது வந்து கடகம். இவங்களுக்கு இந்த சனி வந்து ஏழு எட்டு குடையவர். இவர் ஏழில் ஆட்சி பெறுகிறார். ஏழு குடையவர் ஏழில் ஆட்சி பெற்றால் நல்லது தான். பஞ்சாயத்து வந்து கமாண்ட் பண்ணும், ஏன் இந்த மாதிரி சட்டையை போடுற, அந்த சட்டை போட்டுக்கூடாதா இந்த லெவலில், இது வரைக்கும் போனால் பரவாயில்ல, அதை விட்டு போட்டு என் தம்பிக்கு ஒரு 10 லட்சம் கூட, எங்கள் அப்பனுக்கு ஒரு 25 லட்சம் கூட அப்படிங்கிற ரேஞ்சு வந்தாக்க அங்கே வந்து முட்டல் மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும். அதே போல் அங்கே வந்து எட்டு குடையவர் போய் ஏழில் உட்காட்டார். இதனால் மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். இதே புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னு வைங்க, அவர்கள் பிரிந்திருக்க வேண்டி வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க, டெலிவரிக்காக தாய் வீட்டுக்கு போவாங்க. இதே வந்து பொருத்தம் கருத்தம் சரியாக பார்க்கலை, ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தருக்கு தோஷம் இல்லாமல் உண்டக்க மண்டக்க செய்திருந்தால் அங்கே வந்து சிக்கல்கள் வந்து கணவன் மனைவி பிரிய வேண்டி கூட வரலாம். அடுத்தது சிம்மம். இவங்களுக்கு வந்து ஆறு ஏழு குடையவர். இவர் போய் ஆறில் உட்கார்றார். ஆறு குடையவன் ஆறில் ஆட்சி பெறுவது கடனை கொடுக்கும், அதே போல் விரோதங்களை கொடுக்கும், நோய்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து யூத்து அப்படின்னு வைங்க, அப்போ கடன். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, பிகில் ரவுடி ஏரியாவில் கொஞ்சம் கெத்தாக சுத்துற ஆளுன்னு வைங்க, விரோதங்க வரும். இதே நீங்கள் வந்து நடு வயசு தாண்டி விட்டீங்க, நோய் தொல்லைகள் வரலாம். அதே போல் இந்த ஏழு குடையவர் போய் ஆறில் உட்கார்றதுனால மனைவியாலோ மனைவி வழி உறவுகளாலோ கடன் ஏற்படலாம். அந்த மனைவியுடன் மனைவி வழி உறவுகளுடன் முட்டல் மோதல்கள் ஏற்படலாம். அடுத்தது வந்து கன்னி. இவங்களுக்கு இவர் வந்து ஐந்து ஆறு குடையவர், அஞ்சில் உட்கார்றார். ஆறு குடையவர் அஞ்சில் உட்கார்றாருன்னா உங்கள் மைண்டே வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் வேலை செய்யும். இப்போ நீங்கள் எதோ பெரிய தப்பாக பண்ணிவிட்டீங்க, எதிராளி வந்து தம்பி நான் நல்ல விதமாக சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க, உடனே நீங்கள் ஏன் கெட்ட விதமாக சொல்லும்பீங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அதே போல் ஐந்து என்பது அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய ஒரு இது. இந்த இடத்துல போய் இந்த ரோகாதிபதி உட்கார்றாருன்னு வைங்க, அப்போ என்னடா ஆகும்னா, நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய வேலைகள் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆறு குடையவர் போய் அஞ்சில் உட்கார்றதுனால, இப்போ ரஜினிகாந்தது ஒரு பாட்டுக்குது, நானே எனக்கு நண்பன் இல்லையேன்னு, அந்த மாதிரி நீங்கள் வாழ்வில் செய்த தப்பு தவறுகள் குற்றங்கள் இதெல்லாம் ஞாபகம் வந்து உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸை கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து துலாம். இவங்களுக்கு வந்து நான்கு ஐந்து குடையவர், நாலில் உட்கார்றார். இது ஒரு வகையில் வந்து அதிர்ஷ்டம்தான். பூர்வ புண்ணியங்களின் காரணமாக மிக குறைந்த விலையில் ஏதாவது நான் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது நடக்காத ஃபேக்ட்ரி, வாடகை வராத வீடு, இல்லை ஏதாச்சும் சின்ன வில்லங்கத்தில் இருக்கக்கூடிய சைட்டு, இப்படி உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இடையில் ஒரு ஆத்மார்த்தமான உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் வண்டி வாகனம் கூட அமையிறதுக்கு வாய்ப்புண்டு.
அடுத்தது விருச்சிகம். இவங்களுக்கு 3-4 குடையவர். இவர் போய் 3ல உட்கார்றார். 4 குடையவர் 3ல உட்கார்ந்தா இடமாற்றம் ஏற்படும். ஆஃபீஸில் சீட்டை மாற்றலாம், டிபார்ட்மெண்ட்டை மாற்றலாம், இல்லை நீங்கள் வீட்டை மாற்ற வேண்டி வரலாம், இல்லை வண்டி வாகனங்கள் இந்த வகையில் மாற்றங்கள் ஏற்படலாம். பொதுவாகவே வந்து இந்த விருச்சிக ராசியெல்லாம் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க, அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க. இதில் வந்து 3 குடையவர் போய் 3ல ஆட்சி பெறுகிறார்னு வைங்க, அப்போ வந்து எங்கெல்லாம் அது தைரியம் பொங்கும். அஞ்சுவது அஞ்சுதல் அறிவுடைமை, செல்லாவிடத்து சினந்தீது. இப்போ எங்கே மோதப்படாதோ அங்கே மோதிப்பட்டோன்னு வைங்க, சிக்கல் தானே. அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அதே போல் இந்த காது தோள்பட்டை தொடர்பாக கூட இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்தது வந்து தனுசு. இவங்களுக்கு 2-3 குடையவர் இந்த சனி. இவர் போய் 2ஆம் இடத்துல உட்கார்றார். இப்போ ஏற்கனவே வந்து அங்கே குரு வேறு இருக்கார் இல்லையா, ஏப்ரல் வரைக்கும். இப்போ இதனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் மணி மைண்டடாக மாறிடுவாங்க. அத்தை போட்டு இத்தை போட்டு புரட்டி எதையோ பெருசாக சாதிச்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சனினாலே டிலே, கரன்சி அப்படிங்கிறா பணம், அதனுடைய வேர்ச்சொல் என்னடானா கரண்ட். கரண்ட்னா அலை. பணங்கிறது வந்து அலை அலையாக வரணும். ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டிலாம் வந்தால் வேஸ்ட் ஆஃப் இந்தியா. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து கொடுத்தது திரும்பாமல் வாங்கியதை திருப்ப முடியாமல் அவதிப்படக்கூடிய வாய்ப்புண்டு. பொதுவாகவே வந்து தனுசு ராசிக்காரவங்க பேச்சு பஞ்சாயத்தை முதலுக்கு கொண்டு வந்துடும். இதில் அவர் ரெண்டுலேயே ஆட்சி பெறுகிறார். அதனால் பேசும்போது கொஞ்சம் மானிட்டர் பார்த்துக்கிட்டு பேசுங்க, இல்லைன்னா அது ஒம்பா போயிடும், குடும்ப கலகங்கள் வரைக்கும் போகும். இல்லை 3 குடையவர் 2ல உட்கார்றதுனால ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு டிஃபால்டர்கள்லாம் காசை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க. அதே போல் இந்த சகோதர வகையிலும் கொஞ்சம் பணம் செலவழிகிறதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்தது மகரம். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி சனி. இவர் வந்து லக்னத்திலேயே ஆட்சி பெறுகிறார். 2 குடையோரும் இவர் தான். சனி என்றால் தாமச குணம். இந்த மாதிரி பொதுவாகவே வந்து மகர ராசிக்கார ராசி சக்கரத்தில் 10வது ராசிங்கிறதுனால சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரமும் வேலை. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் யாருக்கு போகுது அப்படிங்கிறத கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து கர்ம யோகிகள். இதில் வந்து அந்த சனியே வந்து லக்னத்தில் ஆட்சி பெறுவதனால் இந்த குணங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பட் இது வந்து அப்படியே ஏழை பார்க்கும். ஏழை பார்க்குறதுனால மனைவிக்கு பிரச்சனை. மனைவி குளிக்கப்படாது. இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப சுத்தம் சுகாதாரம் பார்க்குற கேரக்டர்னு வைங்களேன், படக்குன்னு கையோ காலோ உடஞ்சி போயிடும், குளிக்க முடியாமல் போயிடும், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடும், குளிக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி வேணும்னா வந்து இந்த மகர ராசிக்காரர்களுடைய மனைவிமார்கள் காலையில் குளிக்காமல் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னே குளிக்கலாம், ஒரு பரிகாரம். அதே போல் இந்த 2 குடையவர் லக்னத்தில் வந்து உக்காரதுனால இந்த ஃபைனான்ஸ் மேட்டர்லலாம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இவங்க வந்து செயல்படுவாங்க. ஆனாலும் தாமதம் என்பது ஏற்படும். கொடுத்தது வரும், தாமதமாக வரும். வாங்கினதை திருப்பலாம், தாமதமாக தான் திருப்ப முடியும். அதே போல் அடுத்தது வந்து கும்பம். இவங்களுக்கு வந்து இவர் லக்னாதிபதி ப்ளஸ் விரையாதிபதி. இவர் போய் 12ஆம் இடத்துல உட்கார்றார். லக்னாதிபதியே விரயத்தில் போய் உக்காடுறாருன்னா என்னடான்னா, நீங்கள் 10ஆம் நம்பர் சைட்டை வாங்கிட்டு 9ஆம் நம்பரில் கடகால் போட்ட மாதிரி. இந்த காலகட்டத்தில் வந்து என்னடா ஆகும்னா, இவங்களுடைய கேரக்டர்
இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும்ல, அந்த ஒரிஜினாலிட்டியை மீறி பிறருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு உள்ளாகி செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு. இப்போ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன் நல்லவன் வைங்க, நல்ல காரியம் பண்ணுவீங்க. உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன் கெட்டவன் வைங்க, கெட்ட காரியம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அதே போல் விரையாதிபதி விரயத்தில் ஆட்சி பெறுவதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் அது வந்து பயமுறுத்தும். லக்னாதிபதியே போய் விரயத்தில் உட்கார்றாருன்னா அங்கே வந்து சில நோய் தொல்லைகள், அதாவது தூக்கம் அதிகமாயிரும், திங்கிறது அதிகமாயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நோய் பாதிப்புகள் ஏற்படும். இந்த கால் நரம்பு ஆசனம் தொடர்பான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்தது வந்து மீனம். இவங்களுக்கு சனி வந்து 11-12 குடைவர். இவர் போய் 11 உட்கார்றார். 11 குடையவர் 11 ஆட்சி பெறுவதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது வந்துடும். 10 ரூபா கூட வரணும் அப்படின்னு வருமா என்றால் டவுட் தான். என்ன விரையாதிபத்தியமும் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து 10 ரூபா வர இடத்துல 15 ரூபா வர வச்சிட்டிங்கன்னு வைங்க, சப்போஸ் அது 5 ரூபா விரைவாக போயிடும். இல்லை நீங்கள் 15 ரூபா வரணும் அப்படின்னு நினைப்பீங்க, 10 ரூபா தான் கைக்கு வரும். அதேபோல் உங்களுக்கு மூத்த சகோதரம் யாராவது இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவழிக்க வேண்டி வரலாம். இது ஷார்ட்டாக க்யூட்டாக இந்த 12 ராசிகளுக்கும் மகர சனி என்ன செய்வார் அப்படின்னு ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.